A very pleasant morning, my dear children. This is Shiva, English teacher from Sri Vidya Bharati Matri High Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. Today, I have a wonderful supplementary from our Unit 6th titled Mother's Voice, written by Vasil Bersnoy. Mother's Voice, written by Vasil Bersnoy. This is such a wonderful story which provokes our idea of traveling to another galaxy or another planet like Moon. Yes, students, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை யூனிட் 6ல இருந்து வர மதர்ஸ் வாய்ஸ் தான். இது ஒரு அழகான ஒரு கதை. இதை எழுதினது பார்த்தீங்கன்னா வாசில் பெர்ஸ்னாய். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அனதர் பிளானட்டுக்கு, லைக் அவர் எர்த், நம்மளோட பூமி போல் இருக்கிற இன்னொரு பிளானட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதை வச்சு பேஸ் பண்ணி அழகாக எழுதியிருக்கிறது தான் ஒரு அழகான ஒரு ஒரு கதை, ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நாம் மற்ற பிளானட்டுக்கு நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, நம்ம எப்படி அதை ட்ராவல் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு ரீடர், ஒரு நம்மளோட ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு செட் ஆஃப் பேக்ரவுண்டில் நமக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் டைட்டில் பாருங்க, மதர்ஸ் வாய்ஸ். இட்ஸ் ரியலி எ வண்டர்ஃபுல் ஒன். யூ சி, எவ்ரி ஒன் லவ்ஸ் தேர் மதர் ஆன் திஸ் எர்த். இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சமான ஒருத்தங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களோட மதர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது மனிதன்லேருந்து மற்ற அனிமல்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது அதனோட தாய். தாய் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இங்கே மதரோட வாய்ஸை நம்ம டைட்டிலாக கொடுத்துருக்காங்கன்னா, இட் மேபி தேர் மேபி அன் அனதர் கேரக்டர், தேர் வில் பி அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் லைக் மதர். மதர் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்க போகிறாங்க. பார்த்துங்க, எத்தனை அறிவுள்ள அந்த ஜீவராசிகளாகட்டும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை பார்த்தீங்கன்னா அந்த தாய் அப்படின்ற ஒரு விஷயம். ஏ ஸ்டூடெண்ட்ஸ், யூ சி, ஐ ஸ்ட்ரெஸ்டு டூ திங்ஸ் தென் தட் விச் மீன்ஸ் வி ஆர் ட்ராவலிங் டு அனதர். இஃப் யூ ஆர் கிவன் எ சான்ஸ் டு ட்ராவல் டு அனதர் பிளானட், வாட் வி வில் டூ? தென் ஒன் மோர் திங், மதர், மதர்ஸ் லவ், அண்ட் ஹியர் த மதர்ஸ் வாய்ஸ். லெட் மீ கோ டு திஸ் ஸ்டோரி. Unit 6 Supplementary, Mother's Voice, written by Vasil Bersnoy. You see the warm-up. You see the students, this is a picture of a moon and where the satellites are launching and see the pictures and warm-up. If you are given an opportunity to go on a one-way trip to Mars, will you accept it? Discuss. நமக்கு ஏதாவது இந்த ஒரே டைமில் இந்த மாஸுக்கு போக வேண்டிய ஒரு சான்ஸ் ஏதாவது கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால், வில் வி அக்செப்ட் ஆர் நாட்? ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறது தானே போகலாம் அப்படின்னு சில பேர் நம்ம நினைப்போம். இந்த அழகான இடத்த விட்டுட்டு நம்ம அங்கே போக வேணாம்னு நம்ம நினைப்போம். தட்ஸ் அ வார்ம் அப். யூ சி, தி ரீட் த ஸ்டோரி. Read the story about the spirit of discovery that prompts a young astronaut to go and looking for another world. இப்போ இந்த கதையில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி, புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம். டிஸ்கவரி, கண்டுபிடிக்கணும், ஸ்பிரிட்டுன்னா உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம். எப்படி தட் ப்ராம்ப்ட்ஸ் ஏ யங் ஆஸ்ட்ரோனேட், ஒரு யங் ஆஸ்ட்ரோனேட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி, தட் ப்ராம்ப்ட்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறது, தனக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு தீராத ஒரு தாகம், ஒரு யங் ஆஸ்ட்ரோனேட்டை எப்படி டு கோ லுக்கிங் ஃபார் அனதர் வேர்ல்டு, இன்னொரு உலகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே எப்படி வருது, எப்படி அவருக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி இருக்கு அப்படின்றத அழகாக இந்த கதை மூலம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்றது. அப்போ ஒரு யங் ஆஸ்ட்ரோனட்டை பற்றி, யங் ஆஸ்ட்ரோனட் எதுக்கு பிளான் பண்ணுறாரு, லுக்கிங் ஃபார் மீன்ஸ் சர்ச்சிங் ஆர் ஃபைண்டிங் அண்ட் அனதர் வேர்ல்டு லைக் திஸ் எர்த், இந்த எர்த்த மாதிரி இருக்கிற இன்னொரு உலகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அப்படின்றது தான். எப்படி அந்த இப்போ ரீசெண்டாக வந்த அந்த பூமி படத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும், ஒரு ஆஸ்ட்ரோனட்டை பேஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டோரி தான். அதுபோல் ஒரு யங் ஆஸ்ட்ரோனட்டை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏ ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ கோ டு தி ஸ்டோரி. வென் ஷி கேம் டு த மூன், ஷி லுக்குட் அரவுண்ட் அண்ட் அன்மயர்ட் த மூன்ஸ் கேப். ஐ நெவர் ரியலைஸ்ட் இட் வாஸ் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். When she came to the moon, நம்ம அந்த ஆஸ்ட்ரோனட்டோட மதர், அவங்க தான் இங்கே ஷீ, அவங்க ஃபஸ்ட் டைமாக மூணுக்குள்ளே வராங்க. லுக்குடு அரவுண்டு, எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அண்ட் அட்மயர்டு, அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. பார்த்து எதை பார்த்து, மூன்ஸ்கேப். பாருங்கள், நம்ம லேண்ட்ஸ்கேப்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்போம். லேண்ட்ஸ்கேப்புனா நிலப்பரப்பு. இங்கே மூன்ஸ்கேப் அப்படின்றது மூனில் இருக்கிற சர்ஃபேஸ், தட் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன். லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா நிலப்பரப்பு, மூன்ஸ்கேப் அப்படின்னா நிலாப்பரப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நிலவின் மேற்பகுதியில் இருக்கிற அந்த பகுதியை அதை அழகாக சுற்றி முற்றி பார்க்குறாங்க அந்த அம்மா, அந்த மதர்.
ஐ நெவர் ரியலைஸ் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மதர். ஹி டுக் ஹர் அலாங் த எண்ட்லெஸ் டனல்ஸ் ஆஃப் செல்னோஃபோலிஸ். ஹீ இப்போ இங்கே ஹீனு ரெஃபர் பண்ணுறது அந்த யங் ஆஸ்ட்ரோனட்டு மத் அவனோட மதர். ஹி டுக் ஹர் அவர் மதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோனட் தன்னோட மதரை அந்த மூன் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க அலாங் த எண்ட்லெஸ் டனல்ஸ் ஆஃப் செல்னோஃபோலிஸ். செல்னோஃபோலிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அது நம்ம இடத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் ஒரு டவுனோட பேர். இங்கே நாம் என்ன இமேஜின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா விட் இஸ் எ டவுன் இன் விச் இஸ் எ டவுன் எஸ் இங்கே செல்னோஃபோலிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூனில் இருக்கிற அந்த ஒரு பிளேஸ் தான் செல்னோஃபோலிஸ் அப்படின்றோம். அப்போது அந்த யங் ஆஸ்ட்ரோனட் என்ன பண்ணுறாரு தன்னோட மதரை அந்த மூனில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நகரத்துக்குள்ளே சுற்றி காட்டுறாங்க. டனல்ஸ் டனல்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு விஷயத்த மலையை கொடைஞ்சி செய்திருக்கிற அந்த குகை மாதிரி இருக்கிறத தான் டனல் எ லாங் பேசேஜ். அதுக்குள்ளெல்லாம் அந்த டனல்ஸ்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷோவிங் ஹேர் த டால் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இந்த டனல்ஸ் எல்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாரு. விச் ப்ராப்ட் அப் த ஸ்டார்ஸ் ஸ்டட்டேடு ஸ்கை. அந்த டனல்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது அதாவது சுரங்கம் இல்லை அந்த என்ன சொல்கிறது அந்த மலையை குடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பாதை அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறாரு. அது எப்படி இருக்குன்னா விச் த டனல்ஸ் சப்போர்ட் ப்ராப்டேட் அப் ப்ராப்டேட் அப் மீன்ஸ் சப்போர்ட் த டனல்ஸ் சப்போர்ட் த ஸ்டார் ஸ்டட்டேடு ஸ்கை. ஸ்டார் ஸ்டட்டேட் அப்படின்னா டெக்கரேட்டடு அந்த எட்டி நிற்கிற வானம் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டடாக இருக்குது. அந்த வானம் எதை வச்சு டெக்கரேட் ஆகியிருந்திருக்கும் குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஸ்டார்ஸை வச்சு. அப்போது அந்த ஸ்டார்ஸ் ஃபுல்லாக இருக்கிற அந்த ஸ்கையை அப்படியே சப்போர்ட் பண்ணி தாங்கி நிற்கிது அந்த டனல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அது எல்லாம் சுற்றி காட்டுறாங்க. இட் இஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹர் வாக் ஹியர்ஸ் அண்ட் இந்த டனலுக்குள்ளே போகிறது ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி மதர்கிட்ட மதர் வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது மதர் அந்த மூணை விசிட் பண்ணுறாங்க. அவரோட பையன் எல்லா பக்கமும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான். கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் காட்டுறாங்க. செல்னோஃபோலிஸ் செல்னோஃபோலிஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க. ஸோ ஈஸி டு வாக் எஸ் அண்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படிங்கிறாங்க மதர். ஹிஸ் மதர் ஹேட் ஸ்டில் யங் ரிங்கிங் வாய்ஸ். அந்த ஆஸ்ட்ரோனட்டோட மதர் இப்போவும் ரொம்ப யங்காக இருக்காங்க ஸ்டில் யங் அண்ட் ரிங்கிங் வாய்ஸ். எதுனா ரிங்கிங் வாய்ஸ் அப்படின்னா ரிங்கிங் வாய்ஸ் இந்த ரிங்கிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த அம்மா பேசுகிறதே பார்த்திங்கன்னா அவளை அப்படி பெல் அடிக்கிற மாதிரி மணி அடித்தா எப்படி அந்த சத்தம் அழகான சத்தம் கேட்கும் அது மாதிரி பாடுற அளவுக்கு பாடுற மாதிரி ஒரு வாய்ஸ் அவங்களோட மதருக்கு. அப்போ எஸ் ஆஸ்ட்ரோனட்டோட மதர் ஷீ இஸ் ஸ்டில் யங் அண்ட் ரிங்கிங் வாய்ஸ் அழகான சத்தம் உங்களுக்கு. பெர்ஹாப்ஸ் பிகாஸ் ஷீ ஹேட் பீன் சச் எ கிரேட் சிங்கர். அவங்க உண்மையாலுமே ஒரு சிங்கராக இருந்திருக்கணும். ஆமாம் அவ்வளோ அழகான வாய்ஸ் இருக்கிற எல்லாருமே இந்த சிங்கர் மாதிரி தானே. அப்போது ஒரு அழகான சிங்கர் தான் நம்ம ஆஸ்ட்ரோனட்டோட மதர். ஸோ லாங் ஆஸ் ஹீ குட் ரிமெம்பர் ஹேர் ஸோ லாங் ஆஸ் ஹீ குட் ரிமெம்பர் ஹேர் எவ்வளோ நாளாக அம்மாவை அவர் பார்த்துட்ருக்காரோ ஞாபகம் இருக்குதோ அது வரைக்குமே பாருங்கள். அப்போ வரைக்குமே அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிங்கர் தான் ஒரு கிரேட் சிங்கர் தான். எப்படி ஷீ ஹேட் ஆல்வேஸ் லைக் சிங் லைக்டு சிங்கிங் எப்போ பார்த்தாலும் அழகாக என்ன பண்ணிகிட்ருப்பாங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது. அப்போது நல்ல அழகாக பாடக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோனட் mother on holidays when they had guests she sang cheerfully and enthusiastically. பாருங்க ஆஸ்ட்ரோனட்டோட மதர் எப்போவுமே அந்த ஹாலிடேஸில் லீவ் நாளில் எப்போ தன்னோட கெஸ்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வராங்களோ அப்போது அவ்வளோ ஹாப்பியாக பாடுவாங்க. சி சாங் சியர்ஃபுல்லி சரி ஷெர்லி ஷெர்லி மீன்ஸ் ஹாப்பிலி அண்ட் என்தூசியாஸ்டிக்லி மீன்ஸ் ஈகர்லி அவ்வளோ ஆவலாக அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமாக பாடுவாங்க நம்ம ஆஸ்ட்ரோனட்டோட மதர். அவ்வளோ அழகான வாய்ஸு அம்மாவுடையது. பட் ஆன் வீக் டேஸ் ஆனால் வீக் டேஸில் வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஷி வெண்ட் அபவுட் த கோர்ஸ். கோர்ஸ் மீன்ஸ் டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ் டெய்லி ஒர்க்குன்னு சொல்லலாம். ஆனால் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த வேலை டைமில் ஹர் சிங்கிங் வாஸ் மியூட்டேட் அண்ட் எ லிட்டில் சேடு. மியூட்டேட்னா சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைம்லலாம் அவங்க பாட மாட்டாங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஷீ ஈவன் டாக்டு இன் சிங் சாங் மேனர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங் சாங் மேனரில் அதாவது ஒரு பாட்டு பாடுற மாதிரியே தான் அவங்க பேசுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸ் நம்ம ஆஸ்ட்ரோனட்டோட மதருக்கு. நவ் டூ தேர் வாஸ் சம்திங் அன்யூஷுவல் இன் ஹர் வாய்ஸு. அவ்வளோ அழகான வாய்ஸ் இருக்கிற அந்த மதரோட வாய்ஸு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்திங் அன்யூஷுவலாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அழகாக பாடுற மாதிரியே பேசுவாங்க.
பேசு பேசுகிற வாய்ஸ் இன்றைக்கி ஏதோ ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்றோம். ஏன் பெர்ஹாப் ஷி வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் இட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் விசிட் டு த மூன். ஒருவேளை அம்மா ரொம்ப எக்ஸைட் ஆகியிருந்திருக்கலாம், அதாவது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி கேம் டு மூன். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் மூனுக்கு வந்திருக்கிறதுனால அவ்வளோ அழகாக வேணால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, அதனால கண்ண வாய்ஸ் மாறி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஆஸ்ட்ரோனைட்டு. ஹாஸ் ஹி லிசன்ட் டு ஹர் ஃபேமிலியர் வாய்ஸ் தட் வாஸ் ஸோ டியர் டு ஹீம், ஹி வண்டர்ட் வை இட் ஹேட் திஸ் ரிங்கிங் சவுண்டு. பாருங்கள், ஹாஸ் ஹி லிசன்ட் டு ஹர் ஃபேமிலியர் வாய்ஸ், அம்மாவோட அந்த ஃபேமிலியர் வாய்ஸ் இந்த பையனுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ரொம்ப அவனுக்கு நெருக்கமான அந்த வாய்ஸு. ஹி வண்டேடு, இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது, வை இட் ஹேட் திஸ் ரிங்கிங் சவுண்டு, ஏன் இவ்வளோ அழகாக ஏன் இந்த மாதிரி ஒரு ரிங்கிங் சவுண்டோடு இருக்குன்றது அவருக்கு அன்றைக்கி தெரியல. உடனே அம்மா பேசுகிறாங்க, பேக் ஹோம் அப்படின்னா திரும்பி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு அப்படின்றது. இது எல்லாருமே நம்மளோட அம்மா நமக்கு சொல்கிறது தானே, நம்ம வீட்டில் இல்லை வெளியில் எங்கேயாவது இருக்கோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்கே இருந்தாலும் வந்து வீடு சேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அது கொஞ்சம் அன்பாக சொல்லுவாங்க, இல்லைனா கொஞ்சம் விரட்டுவாங்க, ரெண்டு அடிக்கடி போடுவாங்க அப்படின்றது. இப்போ என்ன எப்படின்னா நம்ம பையன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்க ஆஸ்ட்ரோநாட்டுக்கிட்ட, பேக் ஹோம், வீட்டுக்கு வந்துரு அப்படின்றாங்க. த ஆர்ச்சர்ட்ஸ் ஆர் தி ஓவர் இன் ப்ளூம், ஆர்ச்சர்ட்ஸ் அப்படின்றதப்பா ஒரு நிறைய பழ வகைகள் இருக்கிற அந்த மரங்கள் இருக்கிற அந்த ஏரியா, பழத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் த ஆர்ச்சர்ட்ஸ் ஆர் இன் ப்ளூம். இன்றைக்கி பாரு நம்ம பழத்தோட்டம் எல்லாமே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்தி இருக்கு, அழகாக பழம்லாம் வர கண்டிஷன் இருக்குது நம்ம பழத்தோட்டத்தில். தெர் வில் பி லாட் ஆஃப் ஃப்ரூட் திஸ் இயர், இந்த வருஷம் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக பூ பூத்துருக்கு, இந்த வருஷம் எக்கச்சக்கமான பழம்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம தோட்டத்தில் வந்துரு அப்படிங்கிறாங்க. இஃப் ஒன்லி த ஃப்ராஸ்டஸ் டோன்ட் ஸ்ட்ரைக், ஒரு ஃப்ராஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே பனி, ஸ்ட்ரைக் அப்படின்றது ஸ்டாப் பண்ணுறது. எப்படின்னா பனிக்காலம் வந்து எதுவும் அந்த பூக்கு பழத்துக்கு எதுவும் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த டைம் கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் பாருங்கள். அப்போது அந்த ப்ளூமிங் பழத்தோட்டத்தில் நிறைய பழங்கள்லாம் வரணும் அப்படின்னா அந்த பனி சீசனால் எதுவும் கெட்டு போகாமல் இருக்கணும். இந்த மாங்காய் மரத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்தில் அந்த பூவெல்லாம் பிடிக்கும், அது பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். திடீர்னு காற்றடிச்சதுன்னா அந்த பூவெல்லாம் விழுந்ததுன்னா பழத்தோட இன்றைக்கி என்னாகும், குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும், இல்லை சின்னதாக கூட இருக்கும் பனி பெய்கிறதுனால. அதெல்லாம் இல்லைன்னா பழம் நிறைய பழத்திருக்கும், வா போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் யூ கம் ஃபார் எ ஹாலிடே இன் தி சம்மர், இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஹி ஆல்மோஸ்ட் டோல்டு ஹர் அபவுட் தி எக்ஸ்பெடிஷன், ஹி ஆல்மோஸ்ட் டோல்டு ஹர் அபவுட் தி எக்ஸ்பெடிஷன். அவர் அந்த ஆஸ்ட்ரோநேட் தன்னோட அம்மா கிட்ட நிறைய டைம் இந்த எக்ஸ்பெடிஷன் இந்த ஜேர்னி பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன ஜேர்னி, இந்த ஒரு புது பிளானட்டை கண்டுபிடிக்கணும், ஒரு புது ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பேக் டு ஹோம் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ, திரும்ப வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்றது அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா கூப்பிடுறாங்க அந்த பையனை. த வேர்ட்ஸ் வேர் ஆன் த டிப் ஆஃப் இஸ் டங் பட் ஹி செக்ட் ஹிம் செல்ஃப், நான் இங்கே ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லலான்னு வர்றான். பாருங்கள், தி வேர்ட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங்கு அப்படின்னா வாய் வழி அந்த வார்த்தை வாயில் இருக்கு, வாயை விட்டு வெளியில் வர மாட்டேங்குது. பட் ஹி செக்ட் ஹிம் செல்ஃப், இருந்தாலும் அம்மா கிட்ட அது ஓப்பனாக சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். வை மேக் ஹேர் ஒரி, நம்ம அது இதுன்னு சொன்னோம், நான் வர முடியாதுமா, நான் இங்கே பிளானட்டை கண்டுபிடிச்சிட்ருக்கேன், இந்த ரிசர்ச்சில் இருக்கேன், இங்கே வர முடியாதுன்னு சொன்னால் அம்மா மனசு கஷ்டப்படும். தென் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஹேர் வரி, அதனால் நான் வாயை திறந்து எதுவும் சொல்லவே இல்லை. தெர் வாஸ் அ வரி இன் ஹேர் வாய்ஸ், அம்மாவோட வாய்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இருக்குது. ஏன்னா தன் பையன் தன்னை விட்டுட்டு இங்கே இறத்த விட்டுட்டு இங்கே மூணுக்கு வந்துட்டானே அப்படின்றது. த வேர்ட்ஸ் வேர் சியர்ஃபுல் பட் த வாய்ஸ் வாஸ் வரீடு, பேசுகிறது நல்ல சந்தோஷமான வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க, ஆனால் அந்த வாய்ஸோட டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா பேசுகிறோம் ஆனால் அந்த வார்த்தைகளில் ஒரு வருத்தம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஹேட் ஷி கெஸ்ட் தட் திஸ் வாஸ் த இயர் பார்ட்டிங், ஹேட் ஷி கெஸ்டு, ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சோ நான் இங்கேருந்து வரப்போகிறது இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, இல்லை நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டிங் அப்படின்னா பிரிகிறது, பார்ட்டின்னா வேறு பார்ட்டிங் கிடையாது, இங்கே பார்ட்டிங் அப்படின்றது பிரிகிறது, ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்றது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ் யூ கேன் கேப்சர் த சுச்சுவேஷன் ஆஃப் மதர் அண்டு சன். இந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா திரும்ப வந்துரு அப்படி பையன் வரமாட்டான்றது தெரியும், இருந்தாலும் திரும்ப வந்துரு அப்படிங்கிறாங்க அம்மா. பையன் தான் திரும்பி வரமாட்டேங்கிறது ஒருவேளை அம்மாவுக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம சொன்னால் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். யார், அந்த யங் ஆஸ்ட்ரோனெட். அப்போது யூ கேன் இமேஜின் ஸ்டூடெண்ட், த ஆஸ்ட்ரோனெட் டுக் ஹர் மதர் த ஃபர்ஸ்ட் டைம் டு த மூன், எடுத்து மூணுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதை சுற்றி பார்க்குறாங்க, அம்மா திரும்ப வந்துரு அப்படிங்கிறாங்க, அந்த பையன் அதோட பேசி முடிக்கணும் அப்படின்றது தான். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ பெட்டர் அண்டர்ஸ்டூட் வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் செஷன், லெட் மீ சி த ரிமைனிங்ஸ் இன் த ஃபாலோயிங் கிளாஸஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்.